எல்லோருக்கும் வணக்கம். நான் மலேசியாவில் இருந்து பாடகர் டிஎம்எஸ் குணா பேசுகிறேன். உலகம் முழுவதும் இருக்கும் டிஎம்எஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் என்னுடைய பணிவான வணக்கம். இன்று மலேசியாவில் பல டிஎம்எஸ் கலைஞர்கள், எனக்கு முன்பு இருந்த கலைஞர்கள், மூத்த கலைஞர்கள் சொல்லலாம், ஸோ அவங்கெல்லாம் வந்து நிறைய சாதிச்சிருக்காங்க, நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க, ஐயாவுடைய பாடல்கள் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது மலேசியாவில் ஜொகூர் பாரு மாநிலத்தில் பிறந்து வளர்ந்த எனது அருமை நண்பர் மலேசிய டிஎம்எஸ் முருகபூபதி அவர்களை நினைவு கொண்டு இப்பொழுது அவர்களை பற்றி சில விஷயங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வருகின்றேன். அவர் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஒரு கலைஞர். டிஎம்எஸ் பாடலே ரொம்ப அருமையாக பாடக்கூடியவர். கண்ணை மூடிட்டு கேட்டால் சில பாடல்கள் அவர் டிஎம்எஸ் ஐயா பாடுற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, டிஎம்எஸ் ஐயா அவர்கள் வந்து தசாவதாரத்தையும் தாண்டின அவதாரம் எடுத்தவர். அவர் வந்து சினிமா உலகத்தில், தமிழ் திரையுலகில் எத்தனையோ நடிகர்கள், எல்லா நடிகர்களுக்கும் அவர் விதவிதமாக குரல் கொடுத்துருக்காரு. அப்படின்ற பொழுது அது தசாவதாரத்தையே தாண்டிருச்சு. அதனால தான் இன்றைக்கி அவரை வந்து ஒரு தெய்வ பாடகராக நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு பிறகும் அப்படி தான் வரும், என்றுமே அவர் வந்து ஒரு தெய்வ பாடகர் தான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் நம்மளுடைய டிஎம்எஸ் ஐயா. ஸோ அவங்களுடைய பாடல் தான் இப்போ நாங்களும் மலேசியாவில் நிறைய பேர் பாடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி உலகம் முழுவதும் நிறைய கலைஞர்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ முருகபூபதி பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாக்க, அவர் வந்து சிங்கப்பூர் பக்கத்தில் தான் வந்து சிங்கப்பூர் அடுத்த நாடு, வெளிநாடு எங்களுக்கு கணக்குக்கு வந்து அது வந்து வெளிநாடு தான். ஆமாம், சிங்கப்பூர், மலேசியா மற்றும் தமிழ்நாட்டிலேயே நிலை நிகழ்ச்சியாக படைச்சிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். மலேசியா முழுவதும் 13 மாகாணங்கள் இருக்கின்றன. எல்லா மாகாணங்களையும் அவர் வந்து நிகழ்ச்சி படைச்சிருக்காரு. அவருடைய பாடல்கள் எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் சரி, அவர் வந்து முழு மூச்சாக இறங்கி அந்த பாட்டை வந்து உயிர் கொடுத்து ஒரு அற்புதமாக பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அவர். அவர் இப்போது நம்ம கூட இல்லை, அவர் வந்து அமரர் ஆயிட்டார். ஸோ அவருடைய பாடல்களை வந்து அவ்வப்போது சிங்கப்பூர் திராவிட செல்வன் அண்ணன் டிஎம்எஸ் உடைய பரம விசிறின்னு சொல்லலாம், அவருடைய வெறியன்னு சொல்லலாம், அவருடைய பக்தன்னு சொல்லலாம். ஸோ அந்த டிஎம்எஸ் அவருடைய புகழை வந்து இன்ன வரைக்கும் வெளியே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கார். எப்போ பார்த்தாலும் பார்த்து அவருடைய பாடல் டிஎம்எஸ் ஐயா பாடலை அவர் மூலிமா நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் டிஎம்எஸ் ஐயாவுடைய பாடலை எங்களுக்கு நாங்கள் கேட்காத பாடலெல்லாம் வந்து வழங்கிட்டுருக்கிற நம்ம திராவிட கேழ்வன் அவர்களுக்கு இந்த வேளையில் மனமார்ந்த நன்றியை கலைஞர்கள் சார்பாக தெரிவித்து